என் அன்பார்ந்த பெற்றோர்களே, கடந்த சில பகுதிகளாக நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், கவனத்தை சிதறடிக்காமல் மனதை எப்படி ஒருமுகப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்துவது, இதுதான் ரொம்ப சிம்பிள். இந்த கவனம் இல்லைன்னா என்ன ஆகும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எதற்காக பள்ளிக்கு அனுப்புகிறோமோ அந்த ஒரு குறிக்கோள் நிறைவேறாமல் போயிடும். இதனால் என்ன பிரச்சனைகள், அந்த மாணவனுக்கு மாத்திரம் பிரச்சனை இல்லை, இது ஒரு குடும்ப பிரச்சனையாக மாறி, சமுதாய பிரச்சனையாக மாறி, ஒரு நாட்டு பிரச்சனையாகவே மாறிவிடுகிறது. நான் பல இடங்களில் நான் சொல்லிட்டு வரேன், இந்த பகுதிகள்லேயும் நான் நிறைய சொல்லியிருக்கேன். நம்ம வெறும் படிப்பு மாத்திரம் சொல்லிக் கொடுக்கல, அடுத்த சமுதாயத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு மனநிலையை பெற்றோர்களும் மனசில் வாங்கிக்கணும், ஆசிரியர்களும் மனசில் வாங்கிக்கணும், கல்வியாளர்களும் மனசில் வாங்கிக்கணும். கவனம் படிப்பில் இல்லைன்னா படிப்பு வராது, சொல்லக்கூடிய பாடங்கள் மனதில் ஏறாது, மனதில் ஏறனா மார்க் வாங்க முடியாது, மார்க் வாங்க முடியலன்னா மன அழுத்தம், அவ்வளோதானே. அண்மை காலங்களில் கடந்த ஒரு 10-15 நாட்களாக எவ்வளவோ செய்திகள்லாம் வருது. ஒரு கல்வி சாலையில் ஒரு மாணவர் காப்பி அடிக்கிறாங்க, காப்பி அடித்ததை கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க போய் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க, அது ஒரு பெரிய லாண்ட் ஆர்டராக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஆகிடுது. இன்னொரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் ஒரு குழந்தைய ஏதோ சொல்கிறாங்க, அந்த குழந்தை செய்யக்கூடாது செஞ்சிடுது. இன்னொரு தகவல், ஒரு பள்ளிக்கூடத்தில் 4 குழந்தைகள் 4 பேரும் சேர்ந்து கிணத்துல விழுந்து தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டார்கள். என்ன காரணம், அந்த வகுப்பு ஆசிரியரோ அல்லது தலைமை ஆசிரியரோ அந்த 4 குழந்தைகளை கூப்பிட்டு இவங்க பெற்றோர்களை கூட்டுவான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன தோணுது அப்படின்னா, கல்வியாளர்களுக்குமே அல்லது ஆசிரியர்களுக்குமே நம்ம இந்த வேலைக்கு நம்ம ஏன் வந்தோம் என்ற ஒரு நிலை வந்து விடுகிறது. அண்மையில் நான் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தேன், ஏன் பள்ளிக்கு லேட்டாக வர, ஏன் புத்தகத்தை கொண்டு வரலை, ஏன் அவருடைய ஹேர் கட் சரியாக இல்லை, ஏன் அவருடைய ஷர்ட்டை டக் பண்ணலை, சாயந்தரம் பள்ளிக்கூடத்தை விட்டவுடனே வீட்டுக்கு போகணுமே ஏன் போகாமல் சுற்றிக்கிட்டு இருக்க, ஏன் மோட்டர் பைக் எடுத்து ஓட்டுற, ஸ்கூலுக்கு தேவையான புத்தகங்களை நோட் புத்தகங்களை ஏன் கொண்டு வரலை, ஏன் வீட்டு பாடங்களை நீ செய்யலை, ஏன் வகுப்பில் கவனமாக இல்லை, ஏன் நீ டிஸ்டர்ப் பண்ணுற மற்றவங்களை, இந்த வயசில் உனக்கு தோணக்கூடாத சில பிரச்சனைகள்லாம் மனசில் நீ என்கரேஜ் பண்ணிக்கிறீ, இது தேவையா, உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வர சொன்னே நீ ஏன் கூப்பிட்டுட்டு வரலை, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் ஏன் கையெழுத்து வாங்கிட்டு வரலை, பள்ளிக்கூடத்துக்கு நீ செல்ஃபோன் கொண்டு வந்தி ஏன் கொண்டு வந்த, வீட்டுக்கு போகாமல் வெளியிலலாம் சுத்துறிய, நண்பர்கள் உனக்கு அதிகமாக இருக்க, இந்த கேள்விகள் எல்லாம் ஒரு பெற்றோர்கள் கேட்கக்கூடாது, இந்த கேள்விகள் எல்லாம் ஒரு ஆசிரியரும் கேட்கக்கூடாது மாணவர்களை என்றால் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த கேள்விகள் மட்டுமல்ல, இந்த மாணவர்களே கேட்கக்கூடாத கேள்விகள் என்பதை பற்றி ஒரு புத்தகமே எழுதலாம். ஆக என்ன ப்ராப்ளம், கண்ட்ரோலுக்குள்ளே குழந்தைகள் வரலை. பெற்றோர்களை கேட்டால் என்ன சொல்கிறாங்க அவங்க, என் கண்ட்ரோலில் என் குழந்தை இல்லை, அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக போயிட்டாங்க, எப்போ பார் டிவியை பார்க்குறாங்க. இந்த டிவியை பார்க்குறதுன்றது சிறு வயதிலிருந்தே பெற்றோர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எப்பவும் நண்பர்களோட சுற்றிட்டுருக்கான், பொறுப்பே வரலை, எங்களுக்கு டென்ஷனாக இருக்கிறது. அப்போது மாணவர்களுக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் இடையே இருப்பது ஆசிரியர்கள், ரெண்டு பக்கமும் எரியுது, இருதலை கொல்லி எறும்புன்னு சொல், இருதலை கொல்லி எறும்பு, எறும்பு இந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கமும் போக முடியாது. ஒவ்வொரு வருடமும் பள்ளி முடிந்து இறுதி ஆண்டு முடிந்து இறுதி தேர்வு முடிந்து ரிசல்ட் வர வரையில் கல்வியாளர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எவ்வளவு டென்ஷனு. இந்த டென்ஷனை பற்றி யாருன்னா எழுதுகிறாங்களா? நான் எதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா,
பெற்றோர் கல்வி இயக்கம் மிக மிக முக்கியமான ஒரு இயக்கம். பெற்றோர்களுக்கு எப்படி குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும், ரொம்ப நாளைக்கு முன்னாடி அர்த்தசாஸ்திரத்தில் ஒரு சிறிய கருத்து, ஒரு ராஜா எப்படி குடிமக்கள்கிட்டேருந்து வரியை வாங்கணும் அப்படின்ற அவனுக்கு சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு தேனி ஒரு மலர்லேருந்து அந்த மலரையும் பாதிக்காமல் தேன் எடுக்குதோ அது போன்று அந்த வரியை ஒரு ராஜா கலெக்ட் பண்ணணுமா, அதே போன்று தான் குழந்தைகள்கிட்ட நம்ம நடந்துக்கணும். அவங்களுக்குடைய மனசில் டென்ஷனும் வரக்கூடாது, ஆனால் பொறுப்பு இருக்க வேண்டும். இந்த ஒரு நிலையை நாம் அடையாவிட்டால் இது போன்று செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்கும். இது 50 ஆண்டுகளுக்கு முன்போ 60 ஆண்டுகளுக்கு முன்போ இந்த பிரச்சனை வரலையே. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பெற்றோர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, குழந்தைகளை ஆசிரியர்களை ஒப்படைத்து விட்டு அவங்க சீரியஸாக சொல்ல மாட்டாங்க, பட் கண்டிப்பாக இது சொல்லுவாங்க, கண்ணை மாத்திரம் விட்டு தோலை உரிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. அதாவது கண்டிப்பு ஒரு பள்ளிக்கூடத்திலும் இருந்தது, வீட்டிலையும் இருந்தது, இந்த இரண்டு இடங்களிலும் கண்டிப்பு இருந்தால் கவனம் படிப்பில் இருந்துச்சு, அது இல்லை அதனால் பிரச்சனை. எதனால் இது இல்லைன்றதை அடுத்த சில பகுதிகளில் நம்ம பார்க்க போகிறோம்.